ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசுமை தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வெங்காயம் நட்டுக்கிறோம், காராமணி, பாசல்கீரை. இது ஒரு வெண்டைக்காய் செடி, போன வாட்டி ஆடி மாதம் செஞ்சது, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லாமே இது வந்து சிறு பருப்பு நாற்று விட்டோம், அது ரெண்டு செடி வருது. இது காசுலக்கீரை, இப்போ சின்ன சின்ன செடியாக தான் வருது, எல்லாமே செடியாக தான் வருது. ஆனால் இது ஆடி மாதம் போட்ட காராமணி மட்டும் நிறைய ஈல்டு கொடுத்துருச்சு. இப்போ ரெண்டாவது வருது, இந்த மழைக்கு அதுவே கொடுத்து அதுவே வருது. இதெல்லாம் காராமணி தாங்க, இதெல்லாம் செமையாக காராமணி. எங்கள் வீட்டுக்கு மட்டும் காராமணி மட்டும் நல்லா வந்துடும், பச்சை பச்சைன்னு நல்லா மாட்டு சாணம்லாம் போடுவேன், அதனால எனக்கு காராமணி மட்டும் நல்லா சூப்பராக வந்துடும் எப்போவுமே. இதெல்லாம் காசுக்கீரை, இதெல்லாம் எப்போ கீரைலாம் எடுத்து சமைச்சிட்டோம். அப்புறம் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன், இது ஃபுல்லாக வெண்டைக்காய். அப்புறம் அதுவாக மந்தக்காளி கீரை ஒன்று வருது, சரி வரட்டும், சரி நல்லா சொத்தை வச்சுக்கிறேன். அப்புறம் இதில் வந்து எங்கள் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே விதை போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் போட்டு இது பிடுங்கி நடணும் இனிமேட்டு. அப்புறம் இது ஒரு வெண்டைக்காய் செடி, இந்த வெண்டைக்காய் செடி இது பெருசாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கேவுரு, கேவுரு வாங்கினேன் கூழு ஊற்றுறதுக்கு. அதில் எரிஞ்ச கேவுரை வளக்கி இருந்து போட்டு அந்த கேவுரு வந்து சரி வரட்டோட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இது கம்பு, கம்பும் போட்டு எடுத்துட்டேன், மொத்தம் வெட்டி எடுத்துட்டோம். கம்புலாம் பிள்ளையாருக்கெல்லாம் வச்சுட்டோம் விநாயகர் சதுர்த்திக்கு. அப்புறம் இது வெண்டைக்காய், முள்ளாங்கி ஃபுல்லாக போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து கொடி வெங்காயம் தான் போட்டுக்கிறோம், இல்லை கத்திரிக்காய் நட்டு வச்சுக்கிறேன். இந்த மூணு பாக்ஸ் கத்திரிக்காய் நட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய், ஒரு வெண்டைக்காய் வச்சு முள்ளாங்கி போட்டு, இது எல்லாமே கொடி வெங்காயம் தாங்க. இந்த சைடு வந்து பித்தங்காய், பொல்லங்காய் எல்லாமே, ஏன்னா நான் ஒரு பந்தல் தான் வச்சுக்கிறேன், அதனால் எனக்கு ஃபுல்லாக இடம் கிடையாது இங்கே எல்லாத்துக்கும் வேணும்ட்டு. அதனால் இதுவே இந்த கொடி லைனில் வந்து இப்படியே போட்டு இப்படியே ஏற்றி விட்டுடலாம். பாருங்கள் பெரிய பந்தலாக போட்டிருக்கோம், இது ஃபுல்லாக வரும். இது எப்போவுமே இப்படி தான் போடுவோம் நாங்கள், அது நல்லா வரும் எங்களுக்கு. Thank you, friends.